ஆணைய அறிவிப்பு கேளுங்க. நம்ம தேர்தல் நன்னடைத்த விதிகள் எம்சிசி வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறதுக்கு அனைத்து ஹெச்ஓடி நம்ம துறை சார்ந்தவங்களுக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம். பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் என்னென்ன பண்ணணும், இந்த கொடிக்கம்பம் இதெல்லாம் வந்து உடனடியாக அகற்றணும்னு சொல்லியிருக்கோம். மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டுக்கு வந்து என்ன நடவடிக்கை, எஃப்எஸ்டி என்ன பண்ணும், விஎஸ்டி பண்ணும், அவங்க போகக்கூடிய ஒவ்வொரு அசம்பிளி தொகுதிக்கு வந்து நம்ம 9 குழுக்கள் வச்சிருக்கோம். எஃப்எஸ்டி அண்ட் விஎஸ்டி பறக்கும் படைகள் 81 குழுக்கள் வந்து நமது மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதிகளில் செயல்பட்டு வருகிறது. நம்ம மாவட்டத்தில் வந்து 3,292 வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளன. கூடுதலாக இந்த ஆண்டு வந்து 1,000 கோவிட்னால 1,050 வாக்காளர் உள்ள வாக்குச்சாவடியெல்லாம் பிரித்ததுனால நமக்கு வந்து கூடுதலாக வந்திருக்கு. ஸோ எந்த ஒரு பூத்திலையும் வந்து 1,050 வாக்காளருக்கு மேலே இருக்க மாட்டாங்க. பதட்டம் நிறைந்தவை சென்சிட்டிவ்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 96 எடுத்திருக்கோம். வல்லரபிள் பூத் அப்படின்னா முன்னாடி 90% வந்து எங்கேயும் போல் ஆயிருக்க கூடாது. அப்படி போல் ஆனாட்டில் ஒரு பர்டிகுலர் வேட்பாளருக்கு வந்து 75% இருக்கக்கூடாது, பூத் கேப்சரிங் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த 3 இருக்கிறதா வல்லரபிலிட்டி. அந்த மாதிரி பூத் வந்து நம்ம பர்டிகுலராக வந்து லாஸ்ட் 2 எலெக்ஷன் எதுவுமே கிடையாது. கிரிட்டிக்கல் மட்டும் ஒரு 96 இருக்கு. கிரிட்டிக்கல் இருவேறு சமுதாயம், இந்த கேஸ்ட் பேஸ்டு கம்யூனிட்டி பேஸ்டு இருக்கிறத 96 ஐடென்டிஃபை பண்ணி போலீஸ் சொல்லியிருக்காங்க. எல்லாமே வெப்காஸ்டிங் பண்ண போறோம், அண்டு வீடியோ பண்றோம், மைக்ரோ அப்சர்வ் பண்ண போறோம். ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய ஃபார்ம்ஸ் எல்லாமே எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணிட்டோம். இன்னும் இருக்கக்கூடிய 81% பண்ணியிருக்கோம். இப்போ கோவிட்காக வந்து சிறப்பாக என்ன பண்ணியிருக்கோம்னா வரக்கூடிய அனைத்து வாக்காளரும் வந்து மாஸ்க் அணிஞ்சிருக்கணும். அப்படி இல்லாமல்